பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. மெட்ரோ ரயில் மற்றும் பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் பதவியேற்பு. ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். Justice Sriram Kalpathi Rajendran, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன் சந்திப்பு. வழக்கில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கிற்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க நடவடிக்கை. சென்னை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றிரவு மழை பெய்ய வாய்ப்பு. தென் மாவட்டங்களில் நாளை முதல் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. 2 பேரை கைது செய்து வருவாய் புலனாய்வு துறையினர் விசாரணை. திமுக விசிக விவகாரத்தில் மௌனம் காக்கவில்லை. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு திருமாவளவன் பதில். நிதானமாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். மௌனம்லாம் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எதிர்பார்க்கிற வேகத்தை நம்மால் இதில் காட்ட முடியவில்லை. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு தவறு என்பதை அவரிடமே சுட்டிக்காட்டியுள்ளேன். நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் தகவல். நான் இதே வார்த்தை சொன்னேன், இது வந்து ஒரு ப்ரீமெச்சூர்டு இந்த அப்ரோச். தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்குது, நீங்கள் அதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுகிறீங்கன்னா. ஆனால் நான் திட்டமிட்டு பேசலை, பலரும் வந்து பேசினதுனால நான் ரியாக்ட் பண்ணினேன். ரியாக்ட் பண்ணது வந்து தப்பு தான், அதை நான் அதை ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் பிசிகவை அழைத்ததுடன் ஆசையும் காட்டியது அதிமுக. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் திருமாவளவன் தகவல். அதிமுக தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க, உடஞ்சிரும் எங்களோட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆமா, அப்படியான முயற்சி ஏதாவது இருந்துச்சா 2024 முன்னாடி? ஏன்னா அதுதான் தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலையும் அது இருந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் தனிப்பட்ட முறையில சந்திச்சும் பேசியிருக்கிறாங்க, வற்புறுத்தி இருக்கிறாங்க, ஆசை காட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து விசிகவை வெளியேற்ற அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி செய்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. 2026 திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்றும் நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் திட்டவட்டம். 26 நீங்க இந்த கூட்டணியில தான் தொடர்றீங்க கட்டாயமா? அல்லது பதவி காரணமாக இந்த ரெண்டும் விடுதலை சிறுத்தைகள் 2வது இடத்துல 3வது இடத்துல தான் நாங்கள் வைக்கிறோம். எங்களை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிற தேவை இருக்குது, அதுக்கான காலம் இருக்குது. 2026 தேர்தலில் அதிமுகவின் வாக்குகளை விஜய் பெறுவார் என திருமாவளவன் கருத்து. 2ஆம் இடம் பிடிக்க வேண்டும் என்ற பாஜகவின் ஆசை நிறைவேறாது எனவும் களம் 18 நிகழ்ச்சியில் பேட்டி. அதுக்கு அடுத்த நிலையில் விஜய் வந்து ஒரு வேளை 2வது சக்தியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து 4 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ பிரதிநிதிகள் ஆய்வு, உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை.
நெல்லை கங்கை கொண்ட அணில் 1260 கோடியில் அமைகிறது சோலார் பேனல் தயாரிப்பு நிறுவனம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்த விக்ரம் நிறுவனம். 57,000 நெருங்கும் ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் 320 ரூபாய் உயர்ந்து 56,800 அதிகரிப்பு. குளித்தலையில் ஏடிஎம்மில் பணம் எடுத்த ஓய்வு பெற்ற ஆசிரியரிடம் 7,000 ரூபாய் பறிப்பு. காரில் தப்பியவரை தேடி வரும் காவல்துறை. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட உள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோகுல், இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட இருக்கிறார். அவருடன் யார் யாரெல்லாம் இதில் வருகிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணலாம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீனில் விடுதலையாயிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆர்கே சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலிலிருந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார். அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் குஸ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் துணை இயக்குநர் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி கையெழுத்திட இருக்கிறார். குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். அவரோடு வழக்கறிஞர்களும் செல்ல இருக்கிறார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி விடுதலையாயிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையிலேயே தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி நிபந்தனைப்படி கையெழுத்திட்டிருக்கிறார். முன்ஷா கோகுல், தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட இருக்கிறார். அதையடுத்து அவரது நகர்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இன்று வெள்ளிக்கிழமை காலை உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி 11 மணி முதல் 12 மணிக்குள் அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இடுவதற்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரவிருக்கிறார். சற்று முன்பு அவரை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அதேபோல மா சுப்பிரமணியன், கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர், முத்துசாமி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அதேபோல காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாகவும் நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்கனவே இருப்பதனால் மருத்துவமனையில் அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்காக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்று இரவு பிரதமரை சந்தித்த பின்பு முதலமைச்சர் இன்று இரவு 8 மணி அளவில் சென்னை வருகிறார். அவரையும் விமான நிலையத்தில் செந்தில் பாலாஜி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் பாலாஜி சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜி சந்திக்கக்கூடிய திட்டமும் இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.